வணக்கம். இந்த மேடை மட்டுமல்ல, எந்த மேடையையும் எனக்கு தந்த இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர், என் இனிய நண்பர் தல அஜித்குமார், வெங்கடேஸ்வராலயம் சத்யநாராயணா, இந்த பட்டியலில் புதிதாக இணைந்திருக்கும் சுரபி மோகன் சார். இனிமே எந்த மேடையிலையும் நாலாவதாக வந்து அவரும் ஒரு காரணம். இந்த மார்க்கெட் ராஜா படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட்டாக ஒன்று எடுத்தேன். ஒரு ஒரு டீ கிளாஸு டீ நிரப்புறதுக்காக காத்துட்ருக்கோம். அப்போ வந்து சன்ரைஸ் ஆகணும், அது மார்னிங்கில் இருக்க வேண்டிய காட்சி. பட் நாங்கள் எடுத்தது வந்து ஈவினிங். அந்த ஈவினிங்கில் அந்த காட்சி எடுக்கிறப்போ அந்த சன் செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த கிளாஸுக்கு பின்னாடி அந்த சன் செட் ஆகிட்டுருக்கு. அப்போ இம்மிடியட்டாக சினிமா லாங்குவேஜில் எல்லாருக்குமே தெரியும் அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து ரிவர்ஸ் ஷாட்டில் நாங்கள் வந்து அதை கேப்சர் பண்ணோம். கேப்சர் பண்ணோன்னே அந்த சன் வந்து அப்படி மேலே எழுந்தது, சன்ரைஸ் ஆச்சு. அந்த மாதிரி விழுந்துட்டு இருந்த எண்ணெய், சன் செட் ஆகிட்டு இருந்த எண்ணெய் சன் ரைஸ் ஆக்குனது வந்து சுரபி மோகன் சார். அவர் கூட எப்பவுமே வேலூரில் ஒரு படம் இருக்கும். அவருக்கு என்ன கஷ்டம், இங்கே ஏதாவது ஒன்று இருந்துச்சு கேள்விப்பட்டாங்க, இல்லை இன்றைக்கி வந்து படப்பிடிப்புக்கு வந்து பண பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு சொன்னால், அங்கேருந்து ஒரு 15-20 பேர் வந்து ஒரு வேன் எடுத்துகிட்டு கிளம்பி வந்துடுவாங்க. வந்துட்டு அவருடைய எல்லா ப்ராப்ளத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த அந்த நட்பு அவர் அவ்வளோ ஒரு உண்மையாக ஒரு தெய்வீகமாக இது வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்கிறாரு. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. எனக்கு அந்த மாதிரியான ஒரு நட்பு வட்டம் அமையாமையே போயிடுச்சு, இனிமேல் அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இது போக சிலரது கருணையால் தான் என்னால் மீண்டும் மன அமைதியோடு இத்திரைப்படத்தை உருவாக்க முடிந்தது. அது வந்து ஐங்கரன் கருணா சார், திரு அருண் பாண்டியன், ஐங்கரன் விஜயகுமார், சங்கர் கே ஃபிலிம்ஸ் சி சங்கர நாராயணன், திரு ராம்மோகன், சேலம் செல்வராஜ் மற்றும் பல நண்பர்கள் அனைவருக்கும் நான் சொல்லிக்கொள்வது, நான் வந்துவிட்டேன், மார்க்கெட் ராஜா மூலம் வந்துவிட்டேன். வசூல் ராஜா MBBS எனக்கு தலைனா, மார்க்கெட் ராஜா MBBS பாதம். இந்த பாதம் இல்லாமல் நான் நடக்கவே முடியாது. இதோ நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நாம் எல்லாம் ஃபேஸ் ஆப் யூஸ் பண்ணால் தான் இளமையாக தெரியும். ஆனால் எந்த ஃபேஸ் ஆப்பும் இல்லாமல் இங்கே ஒரு ஜோடி என்றும் இளமையாகவே ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு, திருமதி ராதிகா சரத்குமார் அவர்கள், திரு சரத்குமார் அவர்கள். அடேங்கப்பா, மார்க்கெட் ராஜாவில் லேடி டான் சுந்தரிபாயாக கலக்கியிருக்கிற நம்ம ராதிகா மேடம் நடிகை வேலின் வாரிசு. கன்விக்ஷன் இருக்கிற இரும்பு மனுஷியாக அமர்க்கலம் படத்தில் கங்காங்கிற கேரக்டர் பண்ணாங்க. அதிலிருந்து ரொம்ப ரொம்ப கான்ட்ராஸ்டாக இதில் பண்ணியிருக்காங்க. சரத் சாரோட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை, அது சீக்கிரமே நிறைவேறும். இஸ் அ பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி. இந்த இருவரும் இருக்கிற இந்த மேடையில் பேராசிரியர் கு ஞானசம்பந்தம் அவர்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்த நடிகவேல் செல்விங்கிற பட்டம் கொடுக்கப்பட்டதில் சுரபி ஃபிலிம்ஸ் பெருமை கொள்கிறது. நம்ம ஞானசம்பந்தம் ஐயாவை ஒரு நடிகராக அறிமுகப்படுத்தக்கூடிய பெருமை எனக்கு கிடைச்சதுக்கு அவரே தான் காரணம். அவர் சமீபத்தில் ஒரு இதில் சொல்லியிருந்தார், வாத்தியார் வந்து எப்போவுமே வந்து ஏனியாக அங்கேயே இருக்கக்கூடாது, லிஃப்ட் மாதிரி கூடவே போகணும்னு சொன்னார். அதை நான் ரொம்ப ரசித்தேன். அந்த தமிழ் இந்த நடிகவேல் செல்விங்கிற பட்டத்தை இந்த மேடையில் வச்சு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். நன்றி ஐயா. இதற்கு முந்தைய என் திரைப்பட மேடைகளில் பரத்வாஜ் அவர்களும் கவி பேரரசு வைரமுத்து அவர்களும் இருப்பார்கள். என் படங்களுக்கு இசையாலும் பாடலாலும் அடையாளம் கௌரவம் அளித்தவர்கள் அவர்கள். அவர்களை இந்த மேடையில் நான் மிஸ் பண்ணுறேன். ஆனால் ஒன்று, மேடையில் மட்டும்தான் மிஸ் பண்ணுறேனே தவிர இந்த படத்தில் அல்ல. ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான இசையை சைமன் கே கிங் கொடுத்துருக்கார். என் ஜெமினி படம் ரிலீஸ் ஆனப்போ ஐயா ஸ்கூலுக்கு கட்டடிச்சுட்டு போய் பார்த்துருக்காரு. இப்போ என்னுடைய மியூசிக் டைரக்டர். ஒரு பாராட்டை கூட ஒழுங்காக ரிசீவ் பண்ண தெரியாது அவருக்கு. யாரையோ பாராட்டுற மாதிரி முகத்தில் ஒரு பாவமும் இல்லாமல் கேட்டுக்கிட்டு இருப்பார். சகோதரி தமயந்தி அவர்கள் இலக்கிய தரமான வரிகளுக்காக மெனக்கெடுவார், அழகான குரலில் பாடிய காட்டுவார். இவரோட பாணி ரொம்ப புதுசு. அடுத்து தம்பி கு கார்த்திக் அடுத்த 10 வருஷத்துக்கான தாலாட்டு பாட்டு ஒன்றை இந்த படத்துக்காக எழுதியிருக்கார். சித்ரா மேடம் இந்த பாட்டை பாடினப்புறம் அதோட உயரம் அதிகமாகிடுச்சு. பாடி முடித்த உடனே சித்ரா மேடம், படம் ரெடியான உடனே நான் பார்க்கணும், கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அதுதான் இந்த படத்துக்கு உண்டான ஆசீர்வாதம். அப்படி எழுதின கு கார்த்திக் கிட்ட தயக்கத்தோட இன்னொரு டியூனை கொடுத்தோம். இப்போ நீங்கள் பார்த்த மச்சானே வாரேன் பாட்டு தான் அது. சத்தியமாக சொல்கிறேன், அந்த டியூன் ரொம்ப கஷ்டமானது. சைமன் இஷ்டத்துக்கு பிச்சு போட்ட மாதிரி ஒரு டியூன். காமமும் இருக்கணும், கவிதையும் இருக்கணும். அதை இந்த படுபாவி கு கார்த்திக் நல்லா எழுதிட்டாருங்க. உண்மையாக சொன்னால் நம்ம வாலி சார் எங்கேயும் போகலை, கு கார்த்திக்கை அவதாரம் எடுத்திருக்கார்.
இந்த அடுத்தது அந்த டங்கா மாதிரி ஊதாரின்னு பாட்டு கேட்டிருப்பீங்க, ஆலுமா டோலுமா மாதிரி பாட்டு கேட்டிருப்பீங்க, ஜித்து ஜில்லாடிங்கிற பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரி ரேடியோ ஸ்டேஷன்களையே அலறவிட்ட, உலகம் முழுக்க ஹிட்டான, எல்லா காலேஜ் ஃபங்க்ஷன்லேயும் பாடப்பட்ட பாட்டுங்களை எழுதினவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமாக தெரியாது, நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஊரையே பைத்தியம் பிடிக்க வச்சுட்டு ஓரமாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்த இந்த ரோகேஷ், அவரை நான் மேடை கலைக்கிறேன். மற்ற ரெண்டு கவிஞர்களையும் நான் மேடை கலைக்கிறேன். ப்ளீஸ் ரோகேஷ். இதில் தாதா பாட்டை எழுத வந்தார் இந்த ரோகேஷ். எப்படி வாங்க, அவரை வந்து நான் இப்போ இந்த படத்தில் ஒரு நடிகராகவும் அறிமுகப்படுத்துகிறேன். ராகவா லாரன்ஸோட ஒரு நடன அசைவை வச்சு அவரை நடிகராக நான் அறிமுகப்படுத்தினேன். தமிழில் முனியை இயக்க வச்சு தயாரித்து அழகு பார்த்தேன். அது மாதிரி ரோகேஷ் பாடம் எழுதும்போது காட்டின பாவனையை வச்சு இதில் நடிகராக்கியிருக்கேன். தம்பி உடையான் படப்பிடிப்புக்கு அஞ்சான் அப்படின்னு ஒரு புது மொழி சொல்லலாம். அந்த மாதிரி என்னுடைய சொந்த தம்பி கே வி குகன், பி சி ஸ்ரீராம் அவர்களுடைய தயாரிப்பு, குஷி இந்தி படம் தான் முதல் படம், மொழி, அத்தடு, தூக்கடு, பயணம்னு இப்படி ஏகப்பட்ட படம். தெலுங்கில் மோஸ்ட் வாண்டட் சினிமாட்டோகிராஃபர். முதல் முறையாக நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறோம். எங்கள் அம்மா இருந்து இதை பார்த்துருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க, அந்த ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்குது. இந்த வேறு லெவல் வேறு லெவல்னு சொல்கிறாங்களே, நிஜமாகவே இந்த படத்தில் அவரோட ஒளிப்பதிவு வேறு லெவல் தான். அண்ட் ஆர்ட் டைரக்டர் ஏஆர் மோகன் எனக்கு புதுசு, ஆனால் ரொம்ப வருஷமாக சேர்ந்து ஒர்க் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். ஒரு படத்தில் ஆர்ட் டைரக்ஷன் அழகாக அமைஞ்சால் அது ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோகிராஃபியை தூக்கி கொடுக்கும். எடிட்டர் கோபிகிருஷ்ணா அவரும் எனக்கு புதுசு. எடிட்டிங் ஆரம்பித்த ரெண்டாவது நாளே நான் அவரோட ரசிகன் ஆகிட்டேன். படம் முடியும் போது அவர் எனக்கு தலைவர் ஆகிட்டார். ரிமார்க்கபிள் பர்சன், ரிமார்க்கபிள் எடிட்டர். என்னோட மற்ற டெக்னிக்கல் டீமும் எனக்கு புதுசு தான். அவங்கள பற்றி ப்ரீ ரிலீஸ் மீட்டில் நிறைய பேசுகிறேன். இந்த படத்தோட கேஸ்ட், பேசப்படக்கூடிய காஸ்ட் ரொம்ப முக்கியமாக, ரொம்ப விசேஷமாக ரோகிணி மேடம். ட்ரெய்லரில் கூட அவங்கள சஸ்பென்ஸாக வச்சுருக்கேன். ஆசம் ஆக்ட்ரஸ். காவ்யா தாப்பர் இதில் அறிமுகம், நடிப்பு ராட்சசி, நிகிஷா பட்டேல் இந்த மாதிரி முகம்தான் வேணும்னு தேடிட்டு இருந்தேன், கிடைச்சாங்க. விஹான், சாம்ஸ், ஆதித்யா, தேவதர்ஷினி, முனிஷ்காந்த், எனக்கு கிடைச்ச வரங்கள் இந்த படத்தில் இவங்கள்லாம். இவங்களை பற்றியும் ப்ரீ ரிலீஸ் மீட்டில் பேச நிறைய இருக்குது. மார்க்கெட் ராஜா ஆரவ், இனி தாதா ஆரவ், அப்படி தான் சொல்லணும். 10 படம் நடித்தா கிடைக்கக்கூடிய புகழை நடிக்கிறதுக்கு முன்னாடியே அடைஞ்சவர். கடைக்கோடி தமிழகம் வரைக்கும் இந்த முகம் பரிச்சயம். 10 படம் நடித்தப்புறம்தான் நடிப்பே கற்றுக்க முடியும். ஆனால் இவர் அடேங்கப்பா, இந்த படத்தில் அவர் 2 ஷேடில் நடிக்கணும், உடல் மொழி மாறணும், குரல் துணி மாறணும். ஸோ ஒரு ஷேடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு அடுத்த ஷேடை ஒரு ஒர்க் ஷாப் வச்சுட்டு எடுக்கலான்னு இருந்தேன். ஆனால் ஆர்டிஸ்ட் கால் ஷீட் ஷெட்யூல்னு பார்க்குறப்போ வேறு வழி இல்லாமல் ஒரே ஷெட்யூலில் ரெண்டையுமே எடுக்க வேண்டிய நிர்பந்தம். சரி, இது 2 நாள், அது 2 நாள் எடுக்கலான்னு பார்த்தா காம்பினேஷன் உதைக்குது. ஓகே, காலையில் இது, மத்தியானம் அதுன்னு முடிவு பண்ணால் திரும்ப உதைக்குது. கடைசியாக இந்த ஷாட் அது, அடுத்த ஷாட் இதுன்னு எடுக்க ஆரம்பித்தேன். சுவிட்ச் போட்ட மாதிரி மாறி மாறி அவர் நின்னப்போ நடித்தப்போ ஐ ஃபெல்ட் வெரி ப்ரவுட் ஆஃப் ஆரவ். ஆரவ் உங்களுக்கான நாட்காலியை ரிசர்வ் பண்ணியாச்சு தமிழ் சினிமாவில். மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக வருவீங்க. இது வந்து எங்களுடைய இயக்குனர் சங்க தலைவர் ஆர்கே செல்வமணி, ஆர்வி உதயகுமார் அவர்களை சாட்சியாக வைத்து நான் சொல்கிறேன். இந்த படம் ஆரம்பித்த அன்னைக்கு குத்துவிளக்கு ஏற்றிட்டு ஒரு குலதெய்வம் மாதிரி திருமதி சுரபி மோகன் சொன்னாங்க, சரண் எதை பற்றியும் கவலைப்படாமல் சும்மா ஜாலியாக டைரக்ட் பண்ணுங்கள், சுரபி ஃபிலிம்ஸ் உங்கள் கூடவே இருக்கும், நீங்களும் எங்கள் கூடவே இருங்கன்னாங்க. அது தெய்வ வாக்கு மேடம், நீங்கள் கொடுத்த சுதந்திரம், படம் சும்மா நின்று விளையாடும். வந்திருந்த எல்லாருக்கும் நன்றி.